ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மலரியுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வரப்போகிற வரலட்சுமி விரதத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வரலட்சுமி பூஜை யாரெல்லாம் செய்யணும், பூஜை செய்ய வேண்டிய முறைகள், மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைக்க வேண்டிய நல்ல நேரம், வரலட்சுமி பூஜை செய்வதற்கான நல்ல நேரமும், புனர் பூஜை செய்வதற்கான நேரமும் நம்ம பார்க்க போகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் கலசம் தயாரிக்கும் முறையும், கலசம் இல்லாமல் எப்படி வழிபட வேண்டும் என்ற முறையும் பார்க்க போகிறோங்க. இன்னும் பூஜை செய்யும் பொழுது நம்ம வைக்க வேண்டிய நெய்வேத்தியம், சொல்ல வேண்டிய மந்திரம், வரலட்சுமி விரத வழிபாட்டு முறைகள், இப்படி எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோங்க. புனர் பூஜை செய்யும் முறையும் பார்க்க போகிறோங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே தெரிய வருங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஆல் பட்டனை அழுத்திருங்க. அப்போ தாங்க நான் போடுற ஆன்மீக வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனில் வரும். மகாலட்சுமியின் ஒவ்வொரு வீடுகளையும் எழுந்தருளி நாம் செய்யும் பூஜை முறைகளை ஏற்று நமக்கு ஆசை வழங்கக்கூடிய நாள் தாங்க வரலட்சுமி விரதம். இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவரோட நலனுக்காகவும், நம்மளோட குடும்பத்தின் சுபிட்சத்திற்காகவும் விரதம் இருந்து தாலி சரடு மாற்றி மகாலட்சுமியை பூஜை செய்து வழிபடுவது வழக்கங்க. திருமணம் ஆகாத பெண்களும் நல்ல கணவன் அமைய இந்த நாளில் வேண்டிக் கொள்ளலாங்க. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம் ஆடி கடைசி வெள்ளியோட இணைஞ்சு வருதுங்க. வரலட்சுமி விரதத்தையும் வழிபாட்டையும் யார் வேணால் கடைபிடிக்கலாங்க. சில பேர் வீட்டில் வந்துட்டு அம்மா வீட்டில் மட்டும் கடைபிடிப்பாங்க, சில பேர் கணவர் வீட்டில் மட்டும் கடைபிடிப்பாங்க, சில பேர் வீட்டில் ரெண்டு பேர் வீட்லேயுமே இது பூஜை செய்வாங்க. இவங்க வீட்டில் செய்கிறவங்க தான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. வரலட்சுமி விரதத்தை யார் வேணால் கடைபிடிக்கலாங்க. ஒருவேளை நான் இந்த வருஷம் தான் புதுசாக வரலட்சுமி விரதம் இருக்க போகிறேன், இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இருக்கலாங்க. அதே போல் ஃபுல் டேவும் நீங்கள் சாப்பிடாமல் இருந்து தான் விரதம் இருக்கணும் அப்படின்றது அவசியமே இல்லைங்க. அது சில பேரோட உடல் ஒத்துழைக்காதுங்க, சில பேருக்கு மயக்கம் வரும். ஸோ அவங்களாமே உணவு எடுத்துக்கொண்டு வரலட்சுமி நோன்பு வழிபாட்டினை மேற்கொள்ளலாங்க. இந்த வரலட்சுமி விரத வழிபாட்டை ரெண்டு முறையாக நம்ம பண்ணலாங்க. ஒன்று படம் வைத்து வழிபடுவதுங்க, மற்றொன்று கலசம் வைத்து வழிபடலாங்க. இந்த ஆண்டு மட்டும் நான் வரலட்சுமி விரதம் இருக்க போகிறேன், இந்த ஒரு வருஷம் தான் இருக்க போகிறேன், அதுக்கப்புறம்லாம் என்னால் எப்படின்னு தெரியாதவங்க, எப்படி இருக்க முடியுமா என்னன்னு தெரியல, டவுட்டு தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கவங்க படம் வைத்து இந்த வருடம் மட்டும் நீங்கள் வழிபடலாங்க. இல்லை, நான் தொடர்ந்து கடைபிடிக்க போகிறேன், என்னால் தொடர்ந்து வரலட்சுமி விரதம் இருக்க முடியும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கலசம் வச்சு வழிபடலாங்க. இந்த வருஷம்தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு கலசம் வைக்க தெரியாது, நான் அடுத்தடுத்த வருஷத்தில் கலசம் வச்சு கும்பிட்டுட்டு இந்த வருஷம் மட்டும் படம் வச்சு கும்பிடலாமா அப்படின்னா தாராளமாக படம் வச்சு கும்பிடுங்க. அப்புறம் நீங்கள் போக போக அடுத்தடுத்த வருஷம்லாம் வந்துட்டு முன்னாடியே கலசம் வைக்கிறது எப்படின்ற ஒரு முறைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிக்கலாங்க. மகாலட்சுமியை வியாழக்கிழமையே வீட்டில் அழைத்து வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை செஞ்சு சனிக்கிழமை புனர் பூஜையும் செஞ்சு வழிபடலாங்க. அப்படி முடியாதவங்க வெள்ளிக்கிழமை காலையில் அழைத்து அன்றே வெள்ளிக்கிழமையே பூஜை செய்து ஞாயிற்றுக்கிழமை, மூணாவது நாள் வரும் இல்லைங்களா, ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை செஞ்சும் வழிபடலாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு நாள் வந்து ஏதாவது ஒரு வித அசம்பாவிதங்கள் இருக்கலாம், ஏதோ ஒரு தடங்கல்கள் ஏதோ ஒன்று வரலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரியும் மாற்றிக்கலாங்க. படம் மட்டும்தான் நான் வச்சு வழிபட போகிறேன் அப்படின்றவங்க வெள்ளிக்கிழமை ஒரு நாள் மட்டும் வழிபட்டால் போதுங்க. வரலட்சுமி விரதம் இந்த ஆண்டு எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஆடி மாதத்தின் கடைசி நாளும் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரும் நாளில் வருதுங்க. ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை முடிகிற அன்னைக்கு பல விசேஷங்களோடு அந்த நாள் இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்குரிய ஏகாதசி துவாதசி திதிகளும் நிறைந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சரஸ்வதி தேவி மற்றும் ஆஞ்சநேயர் அவதரித்த மூல நட்சத்திரத்துடனும் பூராடம் நட்சத்திரத்துடனும் இணைந்து வருதுங்க. ஏன்னா பூராடம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பிரகஸ்பதிக்கும் ஈசனுக்கும் உரிய நட்சத்திரங்க. அந்த நாளில் நம்ம இந்த விரதம் இருக்கிறதுனால அனைத்து தெய்வங்களின் அருளை பெறுவதற்கும் ஏற்ற அற்புதமான நாளாக இந்த ஆண்டு வரலட்சுமி நோன்பு அமையுதுங்க. மகாலட்சுமியை வீட்டுக்கு அழைக்க நல்ல நேரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி மாலை 6 முதல் 8 வரைக்கும் நம்ம அழைக்கலாங்க. ஆகஸ்ட் 16ஆம் தேதி காலையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 6லேருந்து 7:20 வரைக்கும் நம்ம மகாலட்சுமி தேவியை வீட்டில் அழைக்கலாங்க.
வரலட்சுமி பூஜை செய்வதற்கான நேரம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 16 காலை 9 முதல் 10:20 வரை நம்ம காலையில் பூஜை செய்யலாங்க. மாலை செய்கிறதா இருந்தால் மாலை 6 மணிக்கு மேலே பூஜை செய்யலாங்க. புனர் பூஜை செய்வதற்கான நேரம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 17 காலை 7:35 முதல் 8:55 வரை செய்யலாங்க. அதை விட்டுட்டீங்க அப்படின்னா காலை 10:35 முதல் 12 வரைக்கும் செய்யலாங்க. ஆகஸ்ட் 18 நீங்கள் பண்ணலாம்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க வந்துட்டு ஆகஸ்ட் 18 காலை 7:45 முதல் 8:45 வரை செய்யலாங்க. அதை விட்டிங்கன்னா காலை 10:45 முதல் 11:45 வரைக்கும் புனர் பூஜை செய்யலாங்க. ஸோ இப்போ நேரம் எல்லாம் பார்த்தாச்சா, அடுத்தது கலசம் தயாரிக்கும் முறையை நம்ம பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு படம் வச்சு வழிபடுபவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். படம் வச்சு வழிபடுபவர்கள் மகாலட்சுமியோட படத்தை நல்லா அலங்காரம் பண்ணிக்கலாங்க. மகாலட்சுமி படத்தை வீட்டு வாசலுக்கு எடுத்து சென்று மகாலட்சுமிக்குரிய மந்திரங்களை சொல்லி பூஜை செஞ்சு வீட்டிற்குள்ளே அழைத்து வந்து வழிபடலாங்க. கலசம் வச்சு வழிபடுபவர்கள் என்னென்ன சொம்பு வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, எவர் செல்வர் தவிர செம்பு, தாமிரம், வெள்ளி, மண் என இவற்றாலான கலசத்தை நம்ம பயன்படுத்தலாங்க. அதற்கு மஞ்சள் கலந்த நூல் சுற்றி 1/4 பாகம் அளவிற்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதோட மஞ்சள், குங்குமம், எலுமிச்சை, காதோலை கருகமணி, ஜாதிக்காய், ஏலக்காய், கிராம்பு, மாசிக்காய், இன்னும் சில்லற காசுங்க அந்த கலசத்தில் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. ஒரு தேங்காயில் மஞ்சள் சந்தனம்லாம் எல்லாம் பூசி அதை கலசத்தில் வாய்ப்பகுதியில் மாவிளையுடன் சேர்த்து வைங்க. அந்த தேங்காய் வச்சு அதன் மேலே அம்பாளின் முகத்தை அலங்காரம் நம்ம அழகாக பண்ணணுங்க. அப்படி அம்பாளின் முகத்தை வச்சு புடவை, நகைகள், ஜடை என வைத்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மகாலட்சுமியை வீட்டில் அழகாக அலங்காரம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோ அழகாக நம்ம பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம வீட்டில் மகாலட்சுமி அம்மா இருக்கிறது 3 நாளுங்க. அந்த 3 நாளுமே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த கலசத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அந்த கலசம் நம்ம வீட்டில் நம்ம மகாலட்சுமி தேவியை நம்ம பூஜை அறையில் அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக வச்சுக்கோங்க. அம்பாலாக அலங்கரித்த அந்த கலசத்தை வாசலுக்கு எடுத்து சென்று வீட்டில் மூத்த சுமங்கலி பெண்கள் இருந்தாங்கன்னா அவர்களை ஆரத்தி காட்டி அம்பாலை வீட்டிற்குள் அழைத்து வந்து ஒரு மணப்பலகையில் வைக்கலாங்க. மணப்பலகையில் மாக்கோளமிட்டு அந்த மணப்பலகையின் மீது வைக்கலாங்க. மணப்பலகை அப்படி இல்லைன்னா ஒரு தாம்பலத்தட்டு இல்லைனா ஒரு வாழை இலையில் அரிசி அல்லது நெல் பரப்பி அதன் மீது இந்த கலசத்தை வைக்கலாங்க. கிழக்கு அல்லது வடக்கு திசையில் கலசத்தை வைக்கிறது ரொம்பவே சிறப்புங்க. அம்மனுக்கு நெய்வேத்தியமாக வடை, சுண்டல், பருப்பு பாயசம், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், கொழுக்கட்டை என எது வேண்டுமானாலும் வைக்கலாங்க. அன்னைக்கு என்னென்ன ஸ்லோகம் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லலாம், லலிதா சகசிரநாமம் சொல்லலாம், அபிராமி அன்னாதி படிக்கலாங்க. இதெல்லாம் எனக்கு படிக்க வராதுங்க, தெரியாதுங்க அப்படின்னா இப்போ தான் ஃபோனில் இருக்குங்க. நீங்கள் அபிராமி அன்னாதி வாய்ஸில் சொல்லிட்டா கூட அந்த ஸ்லோகம் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பூஜை செய்யும் போது அலங்காரம் பண்ணும்போது தான் இந்த ஸ்லோகத்தை கேட்டுக்கிட்டே நீங்கள் பூஜை செய்யலாங்க. ஏன்னா சின்ன பசங்க இருந்தால் அபிராமி அன்னாதி வச்சு கொடுங்கம்மா, ஃபோனில் லலிதா சகசிரநாமம் வச்சு கொடுனா வச்சு கொடுத்துருவாங்க. அதை கேட்டுக்கிட்டே நீங்கள் பூஜை முறைகள் செய்யலாங்க. வாழைப்பழம், வெத்தலை பாக்கெல்லாம் வச்சுக்கோங்க. தாமரை மலர் கிடச்சா அதை வச்சுக்கலாங்க, ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா மல்லிகைப்பூ பயன்படுத்தலாங்க. கலச அர்ச்சனை செய்கிறதுக்கு துளசி, வில்வம், அருகு இதெல்லாமே பயன்படுத்துறது ரொம்ப சிறப்புங்க. சப்போஸ் இதெல்லாம் இல்லை எனக்கு கிடைக்கலை, துளசி வில்வம் எல்லாம் கிடைக்கல அப்படின்றவங்க சாதாரண மலர்கள், மல்லிப்பூ, ரோஜாப்பூ இதெல்லாம் பயன்படுத்திக்கலாங்க. குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணலாம். மஞ்சள் கலந்த அரிசினால் அர்ச்சனை செய்யலாங்க. இந்த மாதிரி அர்ச்சனை செய்யும்போது அம்பிகைக்குரிய நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்யுங்க. அதோட நோம்பு கயிறு வச்சு கும்பிடுவாங்க. அந்த நோம்பு கயிறையும் பூ வச்சு கட்டி அம்மனோட பாதத்தில் வைத்து பூஜை செய்யணுங்க. இந்த வழிபாடுகள் அனைத்துமே வெள்ளிக்கிழமை காலை 10:20 முடிஞ்சிடணுங்க. முடிஞ்சு அம்மனுக்கு ஆரத்தி காட்டி பூஜையும் நிறைவு செஞ்சிடணுங்க. தாலி சரடு மாற்றிக்கொள்பவர்கள் இந்த நேரத்தில் மாற்றிக்கலாங்க. அடுத்தது புனர் பூஜை செய்யும் முறையை பற்றி பார்க்கலாம்.
சனிக்கிழமை இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. பூஜை அறையில் அந்த இருக்க கலசத்தை எடுத்து சமையல் அறையில் வச்சோம் நம்ம அரிசி கொட்டி வைப்போம் இல்லைங்களா, அந்த பாத்திரத்தில் வச்சுருங்க. எங்கள் வீட்டில் எப்போதும் நீ நிரந்தரமாக வாசம் செய்ய வேண்டும், எப்போதும் உன்னுடைய அருளும் குறைவில்லாத செல்வமும் இருக்க வேண்டும் அம்மா அப்படின்னு வேண்டிக்கிட்டு மேலே இருக்கும் தேங்காயை மட்டும் எடுத்து ஏதாவது இனிப்பு பலகாரம் செய்ய பயன்படுத்திக்கலாங்க. உள்ளே இருக்கும் நாணயத்தை எடுத்து நம்ம பீரோவில் பணம் வைக்கும் இடத்துலலாம் வச்சுக்கலாங்க. மாவில எலுமிச்சை காதோல கருகமணி எல்லாமே பால் படாத இடத்துல நம்ம போட்டுடலாங்க. கலசத்தில் வச்ச வாசனை பொருட்களை சமையலுக்கு பயன்படுத்திக்கலாங்க. அரிசியில் சக்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிடலாங்க. படைச்ச பச்சரிசி அதிகமாக இருக்குது அப்படின்ற போது நம்ம கிருஷ்ண ஜெயந்தி வருது இல்லைங்களா, அதுக்கு பட்சணங்கள் செய்வதற்கு கூட பயன்படுத்திக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வரலட்சுமி விரதத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவு நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேங்க. சப்போஸ் உங்களுக்கு இதை தவிர டீட்டெயில்ஸ் தெரிஞ்சது நான் இதை விட்டுட்டேன் அப்படின்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.